எல்லோருக்கும் வணக்கம். இந்த பதிவு புதுசாக கார் வாங்கினா கண்டிஷ்டி உண்டா? கண்டிப்பாக உண்டு. ஒரு சடைய பழைய கார் வச்சு ஓட்டிகிட்டு போவாங்க, குடும்பமே ஏறி போவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று கண்டிஷ்டி இருக்காது. அந்த கார் அரைகுறையமாக ஓட்டிட்டு இருந்தால் கூட என்னென்ன நிகழ்ச்சிக்கு போகணுமோ போயிட்டு சந்தோஷமாக வந்துட்டுருப்பாங்க. சரி, கொஞ்சம் பரவாயில்ல, வசதி இருக்குது, லோன் போடலாம் அப்படிங்கிறப்போ என்ன பண்ணுவோம், அந்த பழைய காரை கொடுத்துட்டு புது கார் வாங்குவாங்க. புது கார் வாங்கி அந்த ரிப்பன்லாம் கட்டி நல்ல ஒரு கோயிலுக்கு போயிட்டு நல்ல கலகலப்பாக சொந்தக்காரங்க பெரியவங்க எல்லாருமே பார்க்கறதுக்கு போவாங்க. அடிக்கடி கார் எடுத்துகிட்டு போவாங்க. இப்போது எதிர் வீடு, பக்கத்து வீடு, தெரிஞ்சவங்க, தெருவில் போகிறவங்க எல்லோரும் பார்க்கும்போது இந்த கார் அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பார்த்து, நம்மகிட்ட கார் இல்லையேன்னு எவனாவது ஒருத்தன் பொறாமையில் பார்த்த ஆரம்பித்தால் கண்டிஷ்டி வந்துடும். கண்டிஷ்டி உருவாகிடுச்சின்னா நெகட்டிவ் ஃபோர்ஸ் அந்த காரை சுற்றுதுன்னு அர்த்தம். என்ன, புது காராக இருக்கும், போகிற இடத்துல பின்னால் ஒரு பைக் காரை கொடுத்து விடப்பான், இந்த சைடில் ஒரு சைக்கிள் காரன் கீரல் போட்டு போவான், உயிரே போயிடும். ஐயோ, பல பலன் புது காரில் இப்படியெல்லாம் வருது. சின்ன சின்ன ஆக்சிடென்ட் நடக்கும். வீட்டில் அந்த காருக்குள்ளே உட்காந்துருக்கும்போது மன நிம்மதியே இருக்காது, ஏன்னா புது கார் வாங்கி போகிறோம், இப்படி சின்ன சின்ன பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னு ஒரு பெரிய வருத்தம் இருக்கும். கண்டிஷனால் ஏற்படுகின்ற விஷயம் அதை மறந்துடாதீங்க. புதுசாக கார் வாங்கினீங்கன்னா அதுக்குரிய விஷயங்கள் நீங்கள் செஞ்சிடணும், செஞ்சுட்டா கண்டிஷ்டி இருக்காது. அதனால் இது நம்பிக்கை சார்ந்த விஷயம். இது மகான்கள், நம்ம முன்னோர்கள் சொன்னது தான் நானும் சொல்கிறேன். ஒரு புதிய விஷயம் இல்லை, ஒரு புதிய பொருள் வாங்கும் போது அதுக்கு ஒரு கண்டிஷ்டி வரும், அதற்குரிய பரிகாரங்கள் செய்து அதிலிருந்து நம்ம காப்பாற்றி கொள்ளலாம். ஒன்றும் இல்லைங்க, பாம்பன் சாமி கோயிலுக்கு எடுத்துகிட்டு போங்க, திருவான்மையூரில் இருக்குது. அங்கே போனீங்கன்னா அதாவது வாகன பந்தம்னு இருக்குது, ஒரு தேர் மாதிரி போட்டு அந்த ஒரு இது ஒரு ஸ்லோகம் இருக்கும், ஒரு ஆறு வரி, அதை எடுத்து காருக்கு முன்னால் டேஷ்போர்டில் வச்சுட்டு தினமும் ஒரு பூ வைங்க, வச்சுட்டு பாம்பன் சாமி படத்தையும் வாங்கி முன்னால் வச்சுருங்க. வச்சுட்டு மஞ்சள் கோமியம், வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ரெண்டையும் கலந்து நாலு வீலுக்கும் நல்லா ஊற்றி விடுங்க. நல்ல ஒரு சும்மா நிறையா கோமியம் அதில் மஞ்சள் கலந்து நாலு வீலு நனைகிற அளவுக்கு ஊற்றிட்டு ஃப்ரெண்டில் அந்த போர்டுக்கிட்ட கொஞ்சம் ஊற்றுங்க. ஊற்றிட்டு எலுமிச்சம்பழம் நாலு வீலுக்கு வச்சு வெள்ளி செவ்வாய் செய்யுங்க. இது என்னங்க, ஒரு 50 ரூபா 100 ரூபா இருக்கும், அவ்வளோதான் நான் சொல்கிற பரிகாரம். சூடம் கொளுத்தி காரை சுற்றி வந்து காட்டிட்டு அதுக்கப்புறம் காரை எடுங்க. பாமன் சாமி படமும் இந்த வாகன பந்தமும் ரெண்டையும் முன்னால் வைங்க, முடிந்தால் முருகப்பெருமானையும் வைங்க. எந்த விபத்தும் இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்கள் கூட நடக்காமல் உங்கள் கார் நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வருவீங்க. எந்த பிரயாணம் போனாலும், வெகு தூர பிரயாணம் இருந்தாலும் சரி, உள்ளூரில் போனாலும் உங்களுடைய வாகனத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது, நிம்மதியாக போயிட்டு சந்தோஷமாக குடும்பத்தோடு வரலாம். இந்த சின்ன பரிகாரத்தை அழகாக பண்ணிவிடுங்க. நான் நிறையா பேருக்கு சொல்லி அவங்க எல்லாமே என்கிட்ட ஃபோன் பண்ணி நன்றி சொல்கிறாங்க, சாமி நீங்கள் சொன்னதுலேருந்து எந்த விபத்தும் இல்லை, சந்தோஷமாக போயிட்டு வரோம், வெள்ளிக்கிழமை பாமன் சாமி கோயிலுக்கு போகிறோம், சென்னை திருவான்மையூரில் இருக்குது, அவர் ஜீவ சமாதியான அற்புதமான ஒரு ஆலயம், நானும் போயிட்டு வரேன், என் கார்லேயும் நான் வச்சுருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லை, நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கேன், நான் சொன்னவர்கள் எல்லோருமே நிம்மதியாக சந்தோஷமாக இருக்காங்க. அதனால் புதுசாக கார் வரும்போது கண்டிஷ்டி வருங்க. அதுக்கு தகுந்தால் போல் இந்த சின்ன பரிகாரத்தை செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் கார் எந்த விபத்துலையும் மாட்டாமல் சந்தோஷமாக குடும்பத்தோடு நிம்மதியாக போயிட்டு நிம்மதியாக வரலாம். இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. அடுத்து ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள், வணக்கம்.